ஓம் திருச்செந்தூர் முருகா போற்றி. கோல்டன் க்ரோ யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தினேஷ்குமார், காரைக்கால். வீர விநாயகா, வெற்றி விநாயகா, அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அதாவது வினை தீர்ப்பான் விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்ட சூழ்நிலை இருந்தாலும் விநாயகரை வழிபட்டோம்னா நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு விமோச்சனம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. இந்த விநாயகர்லேயே பல வகை உண்டு. அதாவது பார்த்திங்கன்னா, ஆதி விநாயகர் துவங்கி பாலகணபதி, செல்வ கணபதி, விக்கிர கணபதி, இந்த மாதிரி வந்து பல விநாயகர் வந்து நம்ம வழிபடுறதுக்கு இருக்காங்க. அதாவது சகல தோஷம், விநாயகரை வழிபட சகல தோஷமும் வந்து நிவர்த்தி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, மேஷம் முதல் மீனம் வரை இந்த 12 ராசிக்காரர்களும் எந்த விநாயகரை எப்படி தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா மேஷராசி. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து ராசிநாதனாக இருக்கிறதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் எதையும் எதிர்கொள்கிற சக்தி அப்படிங்கிறது இந்த மேஷராசிக்காரங்களுக்கு உள்ளது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வீர கணபதியை தரிசனம் பண்ணுறதுனால நிச்சயமாக வந்து வெற்றிகள் வந்து குவியும். அதனால் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் வந்து வீர கணபதியை மனசில் நினச்சிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணாலே நிச்சயமாக நீங்கள் வந்து எண்ணிய காரியங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து உங்களுக்கு கைகூடும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக தென்படுற ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அம்பிகையுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வித்யா கணபதியை தரிசனம் பண்ணுறது மூலமாக கல்வி, செல்வம், ப்ரமோஷன் இது சம்மந்தப்பட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நிச்சயமாக வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு அருள் அப்படிங்கிறது இந்த விநாயகர் சதுர்த்தியில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. அதாவது புத பகவானுடைய ஆசீர்வாதம் பெற்ற ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கனாக்கா எதிரியை வீழ்த்துற சக்தி, அதே சமயத்தில் வந்து ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உகந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மிதுன ராசியை. இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கணபதியை வழிபடுறதுனால, அதாவது லக்ஷ்மி விநாயகர்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி கணபதியை நீங்கள் தரிசனம் செய்கிறதுனால சகல சௌபாக்கியம், லக்ஷ்மி கடாட்சம் அனைத்துமே வந்து உங்களுக்கு வீடு வந்து சேரும். இப்போ கூட அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கணபதி தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து பார்த்திங்கனாக்கா சில தடைகள்லாம் நீங்கி நல்ல ஒரு புத்துணர்ச்சியான ஒரு விஷயத்தை உங்களால் வந்து உணர முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வந்து ராசிநாதனாக உங்களுக்கு இருக்கிறதுனால, அதாவது சிறந்த மேனேஜ்மெண்ட் பவர் இருக்கும், பப்ளிக்கை வந்து டீல் பண்ணுற கெப்பாசிட்டி அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கற்பனை திறன் வாய்ந்த ஒரு கேரக்டர், அடுத்தவங்களை வந்து சாதுரியமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய பவர் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஹேரம்ப விநாயகரை தரிசனம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வாக்கு ஸ்தானம், நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு உங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து இந்த விநாயகர் சதுர்த்திங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருள் புரியலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்களது ராசிநாதனாக வர்றதுனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆள் நீங்கள். அதனால் வந்து மன தைரியம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய கணபதியை தரிசனம் செய்கிறதுனால உங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட காரியத்தையும் வந்து உங்கள் வசப்படுத்துறதுக்கு வந்து நீங்கள் வந்து விஜய கணபதியை தரிசனம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஒரு உத்தமமாக இந்த விநாயகர் சதுர்த்தியில் உங்களுக்கு செயல்படும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புத பகவானுடைய உங்களுடைய புத பகவான் ராசிநாதனாக உங்களுக்கு வர்றதுனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு குறிக்கோளோடையே இருப்பீங்க. ஒரு விஷயத்தை நம்ம செய்யணுன்னாக்கா அதுலேயே வந்து நீங்கள் ஒரு இன்வால்மெண்ட் ஜாஸ்தி உள்ள நபர் அப்படிங்கிறதுனால மோகன கணபதியை நீங்கள் தரிசனம் செய்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதேமாதிரி செலிபிரிட்டி கான்செப்டில் உள்ளவங்க இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மோகன கணபதியை இந்த விநாயகர் சதுர்த்தியில் வழிபடுறதுனால நல்ல ஒரு யோகமான ஒரு காலமாக வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு உங்களுக்கு நிச்சயமாக அமையும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி. அதாவது சுக்கிரன் இந்த ராசியில் வந்து ராசிநாதனாக வர்றதுனால, அதாவது இவங்க வந்து லட்சியவாதின்னு சொல்லுவாங்க. அதாவது முடிந்ததை முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த காரியம் என்னால் முடியும் முடியாது அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக பேசுகிற ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை. அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது சிற்பர பிரசாத கணபதினு சொல்லுவாங்க. அந்த கணபதியை நீங்கள் வந்து வழிபட்டு வந்தீங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்க எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா புது அப்டேட், புது விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு தென்படும்.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. செவ்வாய் ராசிநாதனாக வர்றதுனால வாக்கு பலிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதாவது 100 பேர் இல்லை 1000 பேரை கூட கட்டி நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிங்கிறது இந்த விருச்சக ராசிக்காரவங்களுக்கு உண்டு. எண்ணிய காரியத்தை நினச்சதை முடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறதுனால சக்தி கணபதியை நீங்கள் வந்து தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ஏடரைச்சனிலாம் முடிஞ்ச காலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் மனசில் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்க்கு நிச்சயமாக வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி தனுஷ ராசி. இந்த தனுஷ ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க, குரு பகவான் ஆட்சி செய்யும் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கிறதுனால நீங்கள் வந்து நேர்மையான ஒரு நபராக இருப்பீங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேர்மையாக இருப்பீங்க. அதே சமயத்தில் இரும்பு மெட்டல் சம்மந்தப்பட்ட துறையில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமைப்புக்கு நீங்கள் வந்து கஷ்ட நஷ்டத்தை அதிகமாக ஃபேஸ் பண்ணுற ஒரு நபர் அப்படிங்கிறதுனால சங்கடகார கணபதியை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் சங்கடங்கள் தீர்ந்து ஒரு சுமூகமான ஒரு பாதைக்கு வந்து இந்த வாழ்க்கைன்றது போயிட்டுருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ள ஒரு ராசின்னு சொல்லுவாங்க. அதாவது சிறந்த பேச்சாற்றல் இருக்கும், சாதுரியமான ஒரு டெக்னிக்கை யுக்திகளை கையாளக்கூடிய நபர்கள், பில்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, இதை மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் யோக கணபதியை வந்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ணணும். யோக கணபதியை தரிசனம் செய்கிறதுனால நிச்சயமாக வந்து புது புது யோகங்கள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஜென்ம சனி காலம் அப்படிங்கிறதுனால பில்டிங் சம்மந்தப்பட்டது இது இந்த துறையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து ஒரு சிறந்த யோகத்து மூலமாக நல்ல ஒரு வாய்ப்பை வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி மூலமாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி. இவங்களும் வந்து சனி பகவானுடைய ஆசீர்வாதம் பெற்ற ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவானுடைய ஆதிக்கம், அதாவது கிரியேட்டிவிட்டி, எப்பேற்பட்ட விஷயத்தையும் தனித்துவமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்கிறதுனால, அதாவது சித்தி விநாயகர்னு சொல்லுவாங்க, வர சித்தி விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எண்ணிய காரியத்தை வந்து நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம், இதை வந்து நம்ம தனித்துவமாக நின்று ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து நிச்சயமாக வர சித்தி விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த விநாயகர் சதுர்த்தியிலேருந்தே அதை ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலனை வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி. இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய ஆதிக்கம் வாய்ந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷன் டீச்சர் இதை மாதிரியான ஒரு மக்களை ஹேண்டில் பண்ணுற ஒரு இடத்துல இருக்கிறதுனால சாதுரியமாக நயமாக ட்ரிக்ஸாக எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டின்றது இவங்கள்ட்ட இருக்கும். இப்படி இருக்கிறதுனால பாலகணபதியை நீங்கள் தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விநாயகர் சதுர்த்தியில் சிறந்த ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் லாப சனி காலத்தில் உங்களுக்கு நன்மைகளே வந்து சேரும். இப்போ நம்ம வந்து இந்த 12 ராசிகளுடைய எந்தெந்த கணபதியை எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறத விவரத்தை நம்ம பார்த்தோம். அதாவது இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தியை வந்து அந்த சதுர்த்தி நாளில் நீங்கள் மாலை நேரத்தில் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா களிமண்ணில் நம்ம பிடிச்சு வச்சு, களிமண் அல்லது வந்து மஞ்சளில் வந்து அருகம்பில் வச்சு விநாயகரை பிடிச்சு வச்சு ஒரு முகப்பு வாழையலை வந்து சாமி மடத்தில் சாமியார் பூஜை அறையில் வச்சு அந்த நுனி வந்து வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம வந்து வாழையலையை செட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கனாக்கா விநாயகருக்கு உகந்த பழங்கள், நம்ம வீட்டில் எது கிடைக்கிதோ சாதாரணமாக நம்ம வாங்கி வைக்கிற பழங்கள் கூட நீங்கள் வந்து வைக்கலாம். விநாயகருக்கு இஷ்டம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விளாம்பழம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நாவல் பழம், இந்த பழங்கள்லாம் வச்சு நம்ம வந்து பூஜை செய்யலாம். அது கூட வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மோதகம்னு சொல்லுவாங்க, மோதகம் கொழுக்கட்டை, அதாவது இனிப்புலேயே வந்து பருப்பு கலர்ந்த ஒரு சில இனிப்பு பொருட்கள், இனிப்பு பண்டங்கள், அதை மாதிரி விஷயத்தில் வந்து சுண்டல் இதை மாதிரியான இனிப்பு வகைகளால் வந்து நம்ம அந்த பிரசாதங்களை வச்சு தீபதூபம் காமிச்சு நம்ம வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் ஒன்று கூடி நம்ம வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடணும். நல்ல விதமாக சிறப்பாக நம்ம விநாயகர் தரிசனம் செய்து முடிச்சுட்டு இந்த பிரசாதங்களை வந்து அக்கம் பக்கத்து வீட்டார், பக்கத்தில் உள்ளவங்க, எதிர்த்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே பகிர்ந்து நம்ம வந்து இந்த பிரசாதத்தை வந்து கொடுத்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து சந்திர தரிசனம் அப்படின்றது நிலவை ஒரு 7 மணி வாக்கில் கண்டிப்பாக வந்து நம்ம நிலவை வந்து கண்ணால் எல்லாருமே பார்க்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தின்றது முழுமையாக நம்மளுக்கு வந்து ஒரு பலனை வந்து அளிக்கும். இப்போ நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3ஆம் நாள் அல்லது 5ஆம் நாள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த விநாயகர் பிடிச்சி வச்சுருந்தோம்ல அந்த மஞ்சளாலேயோ அல்லது களிமண்ணாலேயோ அதை வந்து ஒரு ஓடுற நீர்நிலையில் நம்ம வந்து கரைச்சி விட்டுடலாம். இல்லை நீர்நிலையெல்லாம் இல்லை, நாங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு குளிர்ந்த நீரில் ஒரு பக்கெட்டில் இந்த மஞ்சளையோ அல்லது களிமண்ணால் ஆன விநாயகரை கரைச்சி செடிகளில் பூந்தொட்டிகளில் நம்ம ஊற்றி முடிச்சிக்கலாம். இந்த விநாயகர் சதுர்த்தியில் 12 ராசிக்காரர்களுக்கும் அவங்க எண்ணிய காரியங்கள்
காரிய சித்தி அடைகிறதுக்கு நானும் உங்களுக்காக விநாயகரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய்